இந்த சிலுவை பாதை இறை அழைத்தலுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புதுவாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தாரும் வலுவற்று போகும் போது எனக்கு உதவும். அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். மத்தேயு 9:37-38. முதல் நிலை, எதிர்கொள்ளும் வலிமை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று மொழிந்தவரே, உம்மை பின்பற்றி வரும் அனைவரும் செம்மறிகளாயிருக்க போராட்டமிக்க இந்த உலக வாழ்வில் ஓநாய்களை துணிவோடு எதிர்கொள்ளும் வலிமையை தாரும். இரண்டாம் நிலை, பின்பற்றி வா. என்னை பின்பற்றும் எவரும் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும். இறை அழைத்தலில் சிலுவையின்றி வெற்றியின் சிகரம் இல்லை என்பதை உணரச் செய்தருளும் இறைவா. மூன்றாம் நிலை, முன்மதி வேண்டும். பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாயும் இருங்கள். மேடு பள்ளங்கள் நிறைந்த இறை அழைத்தலில் கீழே தள்ளிவிட நிறைய பேர் உண்டு. முன்மதியோடு செயல்படுவோம். நான்காம் நிலை, அன்னை மரியின் உறுதுணை. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளினை பணிந்திடுவோம். இறை அழைத்தலில் நிலைத்து நிற்கவும் இறை திருவுளத்தை நிறைவேற்றவும் துன்பங்களை தாங்கிக் கொள்ளவும் நமக்கு முன்மாதிரி அன்னை மரியாள். அவரிடம் அடைக்கலம் புகுவோம். ஐந்தாம் நிலை, உதவி. நீங்கள் எங்கு சென்றாலும் இருவர் இருவராய் செல்லுங்கள். ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய, உடனிருக்க, பங்கெடுக்க, பகிர்ந்து கொள்ள, இணைந்து பணியாற்ற இறை அழைத்தலின் நோக்கத்தை உணர்ந்து ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வோம். ஆறாம் நிலை, எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், இழுத்துச் செல்வார்கள், உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது பேசுவார்கள். எச்சரிக்கையாயிருங்கள். வெரோனிக்காவின் துணிவை பெற்றுக்கொண்டு உண்மை, நீதி, நேர்மைக்கு எப்பொழுதும் குரல் கொடுங்கள். ஏழாம் நிலை, அஞ்சாதீர்கள். அஞ்சாதே, திகையாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். வாழ்வில் தோல்வி, துன்பம், நோய்கள், சுமைகள் வரும்போது இறை அழைத்தலில் ஒரு தடுமாற்றம் வரும். அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள். எட்டாம் நிலை, ஆறுதல் கூறுங்கள். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன்.
வாழ்வில் சோர்ந்து போகிறவர்களுக்கு, நம்பிக்கை இழந்து இருப்பவர்களுக்கு, துன்பத்திலும் கடன் பிரச்சனையிலும் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கூறுங்கள். 9 நிலை, தம்மோடு இருக்க. நற்செய்தியை அறிவிக்கவும் பேய்களை ஓட்டவும் தம்மோடு இருக்கவும் அவர் அவர்களை அழைத்தார். பாதியிலே விட்டுவிட்டு ஓடுவதற்கு அல்ல, இறுதி வரை அவரோடு இருந்து சுமப்பதற்கே இறையழைத்தல். 10 நிலை, தாயின் கருவினிலே அறிந்தவர். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். உன்னை நான் தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டேன். எனவே வாழ்வில் வரும் நிந்தை அவமானங்களை எதிர்கொள், போராடு, சந்திக்கும் சக்தியை என்னிடமிருந்து பெற்றுக்கொள். 11 நிலை, ஆணிகள். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. கல்லால் எரிந்து, சிலுவையில் அறைந்து, வாளால் தலைவெட்டி, ஈட்டியினால் குத்தி ஊடுருவி, தீயினால் வாட்டி வதைத்து, சிங்கங்களுக்கு இரையாக்கிய மரணங்கள் உண்டு. என்றாலும் நாம் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொண்டதால் மரணத்தை துணிவோடு சந்திப்போம். 12 நிலை, உயிர்ப்பில் நம்பிக்கை. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொண்டவர்கள், எனவே மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள். உயிர்ப்பில் நம்பிக்கை கொள்ளுங்கள். 13 நிலை, வியாகுலங்கள். உடலிலும் உள்ளத்திலும் வியாகுலங்களை சுமந்த தாயே, இறை அழைத்தலில் வரும் தடைகளை, பிரச்சனைகளை, குழப்பங்களை உம் உதவியோடு எதிர்கொள்ள வரம் தாரும். 14 நிலை, இறுதி மூச்சு. எல்லாருக்கும் பொதுவான ஒன்று மரணம். அந்த மரணத்தை வென்று கல்லறையை காலியாக்கியவர் இயேசு. லாசரே வெளியே வா, இறை அழைத்தலின் இறுதி மூச்சு இயேசுவுக்கே என்பதை உணர்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். தாரும் வலுவற்று போகும் போது எனக்கு உதவும்.